எல்லோருக்கும் வணக்கம். தியா வேலை செய்யணும் குமார் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் இன்னைக்கு. இட்ஸ் அ வெரி ஹாப்பி டே ஃபார் மீ. ஏன்னு சொல்லணும்னா, ஐ எம் ஹோப்பிங் வரிசையாக தமிழ் என்னோடய மூணாவது ஹிட் இந்த படம் எனக்கு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் காதலில் சொதப்புது எப்படி, என் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் இங்கே உட்காந்துருக்காங்க, சசி அண்ட் பாலாஜி. செகண்ட் ஃபிலிம் உதயம் இந்த இதே தியேட்டரில் மூணு ஷோ மூணாவது வாரம் ஹவுஸ்ஃபுல் போயிட்டுருக்கு. மூணாவது படம் இந்த தியா வேலை செய்யணும் குமார். And this is going to be the biggest of them all, na hope pandren, because romba naala aasa sundar sioda work pannona. Na previous time sonna maadhiri avaru oru party la meet panni naane vibe kete indha padathula nadipukku chance vaangiten. Enakku vibe kuduthadhukku romba thanks thalaga. Indha padathula na thiya vela senjiruken, na mattum illa indha team la ellarume romba 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 hard work pannirukanga. But inga vimarsanam nariya page vanduchu, adha pathi oru chinna comment mattum sollidren. எல்லா படத்துக்கும் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறாங்க. சில படங்கள் ஓடும், சில படங்கள் ஓடாது. சில படங்கள் நல்ல படம்னு சொல்லுவாங்க, அதுக்கு நல்ல படம் ஆகிடாது. சில படம் குப்பை படம்னு சொல்லுவாங்க, அதுக்கு அது குப்பை படம் ஆகிடாது. எல்லாமே ஒரு கருத்து, எல்லாமே ஒரு ஒப்பீனியன் தான். அதெல்லாம் பர்சனலாக எடுத்துக்கிட்டு ஓவராக ரியாக்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்ட்டு. அப்போ ஏற்பட்ட சச்சின் டெண்டுல்கரே ரிட்டையர் பண்ண சொல்லி எல்லாரும் கண்டவெல்லாம் திட்டிகிட்டு இருக்கான். சச்சின் டெண்டுல்கரே கண்டுக்கலாம், நீங்களாம் யார்? ஸோ அவ்வளோ பெருசாக ஒன்று நாங்கள் படம் எடுத்துடல, யாருமே இந்த கண்ட்ரில் எடுத்துடல. ஸோ கருத்து விமர்சனம் இல்லைன்னா சினிமா தியேட்டரில் பார்க்கறது வேஸ்ட்டு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓகே டு கிரிட்டிசைஸ். அது வந்து மதிக்கிறவங்கள வந்து நீங்கள் மதிக்கலாம், மதிக்காதவங்க கருத்து சொல்கிறது சும்மா ஜாலியாக கேட்டு போயிடலாம். அது வந்து சும்மா சும்மா அதை ஒரு இஷ்யூ ஆக்குறது ஐ திங்க் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தியா வேலை செய்யணும் குமார் பற்றி மட்டும் பேசுவோம். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு தேர் ஆர் டூ பிக் ஹீரோஸ் இன் திஸ் ஃபிலிம். ஒன் இஸ் இன்றைய வேநாயகன் சத்யா. இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆல்பம் சத்யா. இது வரைக்கும் நீங்கள் பண்ண ஒர்க் இஸ் ஆல்ரெடி அ ஃபென்டாஸ்டிக் ஒர்க். பட் இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டராக வெளியே வந்திருக்கீங்க. அண்ட் சுந்தர் சார் உங்களை வந்து நிஜமாக பிழிஞ்சு எடுத்திருக்காருன்னு தெரியுது. டேட் கேட்கும்போது எல்லா சாங்ஸும், த வே யூ ஹவ் ஒர்க்ட் ஆன் த லிரிக், த பிஜிஎம்ஸ், எவ்ரி திங் இஸ் ரியலி ஸ்பெஷல். அண்ட் ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் தமிழில் டாப் மியூசிக் டிரெக்டர்ஸ் வரிசையில் டெஃபினட்டாக உங்கள் பேர் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட் சத்யா. ரெண்டாவது, நிஜமாவே அவர் ஒரு சூப்பர் ஹீரோ, சூப்பர் சைஸில் இருப்பார். என் ஃப்ரெண்ட் கோபி, கோபியும் நானும், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவன் அசிஸ்டன்ட் கேமராமேன், 11 இயர்ஸ் பேக் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் பீட்சா படம் பார்க்கும்போது ஐ வாஸ் ரியலி ப்ரவுட் தட் மை ஃப்ரெண்ட் இஸ் டூயிங் சச் அமேசிங் ஒர்க். அண்ட் கோபி பேர் வரும்போது நானும் கை தூக்கி ஒரு பெரிய ஓட் போட்டேன் இந்த படத்துக்கு. ஸோ வெரி ஹாப்பி டு ஹாவ் கோபி அமர்நாத் இஸ் த கேமராமேன். அண்ட் பீட்சா படம் இஸ் அ ஜானர் ஃபிலிம். அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜானரில் அவர் ஷூட் பண்ணி காமிச்சிருந்தார் அவரோட திறமையை. ஆனால் இந்த தியா வேலை செய்யணும் குமாரில் உண்மையாக நான் வந்து கேவி ஆனந்த் சொல்கிற மாதிரி நான் போடாத கலரே இல்லை. நான் 20 படம் நடிச்சிருக்கேன், எல்லா கலரும் போட்டேன். ஆனால் அந்த கலர்ஸ்லாம் ஒரு கேமராமேன் ஒரு அழகாக காமிச்ச கோபிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இட்ஸ் அ ரியலி பியூட்டிஃபுல் ஜாப். அண்ட் ஜப்பானுங்கிற ஒரு கண்ட்ரியில் 29 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு இந்தியன் க்ரூ ஃபர்ஸ்ட் டைம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த ரெண்டு சாங்ஸ் நிஜமாவே ஐ திங்க் வில் பி ஸ்போக்கன் அபவுட், ரொம்ப நாள் பேசப்படும். குளிர்னா அப்படி ஒரு குளிர், ஹன்சிகாவே குளிர் தாங்காமல் பாவம் நடுங்கிட்டு இருந்தாங்க, அவங்களோட மோசமாக நான் நடுங்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஒரு கஷ்டமான ஒரு ஒரு கண்டிஷன்ஸில் ஷூட் பண்ணோம். பட் உண்மையாக இந்த சாங் பார்க்கும்போது அந்த கஷ்டம் எல்லாமே மறந்துருச்சு. இட் வாஸ் ஜஸ்ட் ஸ்பெல் பைண்டிங் கோபி. அண்ட் this film I think again will make you a commercial cameraman. And neeyum KV Anand mari nariya colors shoot panni future la director aavanum nu aasa padren. Indha padathula vandu enakku chance kodutha Sundar Singh na thirumba yen thanks sollanumna, na tamil la vandu nariya padam pannanum romba varshama aasaya irundhen. யாரும் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் தமிழ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்லைங்க, ஷூட்டிங் கூப்பிட்டா தான் நம்ம போய் நடிக்க முடியும், நம்மளாக போய் மேக்கப் போட்டு நிற்க முடியாது, வாய்ப்பு வந்தால் தான் நடிகேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நிஜமாக இந்த இந்த தியா வேலை செய்யணும் குமாருக்கு அப்புறம் தேங்க்ஸ் டு திஸ் ஃபிலிம் ஐ பிலீவ் இனிமேல் சித்தார்த் ஏன் தமிழில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. பிகாஸ் இதை விட ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னிங் சமர் ஃபிலிம் என்னால் தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு திரும்ப நான் சுந்தர் சிங் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அண்ட் இந்த படத்தில் வந்து நான் நிறைய கற்றுட்ருக்கேன். இட்ஸ் பின் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னோட 20 படங்களையும் எவ்ரி ஃபிலிம் ஏதோ ஒன்று கற்றுட்ருக்கேன். இந்த படத்தில் நான் ரெண்டு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பாஸ்கி அண்ட் பாலாஜி. ரெண்டு பேர்கிட்டும் டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு நடிப்பு சுனாமி, ஒருத்தர் வந்து ஒரு நடிப்பு கடல். அந்த கடலும் சுனாமியும் சேரும்போது அதில் நான் தான் பாதிக்கப்பட்டேன். நிறைய கற்றுட்ருக்கேன். ஸோ ரெண்டு கிரேட் சோல்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கண்டிப்பாக பாண்டியராஜ் சார் வந்து இந்த படத்தை விமர்சனம் பண்ணணும், பிகாஸ் ரெண்டு பேரும் மெய் மறக்கிற அளவுக்கு நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் அதை வந்து ப்ளூரேல போட்டு எனக்கு ஒரு காப்பி அமைச்சிருங்க பாண்டியராஜ் சார். நான் வந்து யூடியூப்பில் போகலான்னு ஆசைப்பட்றேன்.
இந்த படத்துல என்னோட கோ ஸ்டார்ஸ் ஹன்சிகா மோட்வானி என்னோட அவங்களோட நான் செகண்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், காலங்காலத்தால் ஷூட்டிங் வந்துருவாங்க. கணேஷ் வெங்கட்ராமன் வெரி நைஸ் ரோல் அண்ட் ஹி ஆட்ஸ் அ லாட் டு த ஃபிலிம். அவரோட ஸ்பீச்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சின்சியரான ஒரு ஆக்டர். அண்ட் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் சந்தானமோட காம்பினேஷன் நடிச்சிருக்கேன், காமெடி சூப்பர் ஸ்டார் சந்தானம். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அ வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சந்தானத்தோட ஒரு ஒரு ஃப்ரேமில் நிற்கிறதே கஷ்டம். அந்த ஃப்ரேமில் வந்து நானும் இந்த ஃப்ரேமில் இருக்கேன்னு சொல்லிக்கிறது, கை காமிக்கிறது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். இந்த படத்தில் சந்தானம் பக்கத்தில் நான் சீனில் தெரிஞ்சேன்னா அது என்னோட கரியர்லேயே ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் அவர் என்ன எந்த அளவுக்கு என்ன தூக்கி சாப்பிட்ருக்காருன்னு நானும் தியேட்டரில் உங்களோட பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற யூடிவியாக இருக்கட்டும், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அவ்னி சினிமாக்ஸாக இருக்கட்டும், ஃபென்டாஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ். சினிமாங்கிறது ப்ரொடியூசர்ஸ் இல்லாமல் கிடையாது. அண்ட் தேவ் ரியலி பிலீவ்ட் இன் திஸ் ப்ராடக்ட் அண்ட் ஐ நோ தனஞ்சயன்ஸ் பேஷன். திஸ் ஃபிலிம் வில் ரிலீஸ் இன் அ வெரி பிக் வே. ரங் தி பசந்த்ங்கிற படம் நான் யூடிவியோட பண்ணியிருக்கேன், 7.5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் திரும்ப அவங்களோட ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஐ எம் ரியலி எக்ஸைட் அபவுட் த ரிலீஸ் தட் தேர் கோயிங் டு கிவ் அஸ். ஸோ தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங் ஹியர் அண்ட் ஸ்பெஷலி த மீடியா ஃபார் கமிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் நாங்களாம் இவ்வளோ பேசும்போது கூட பொறுமையாக உட்காந்து கேட்ட ஆடியன்ஸுக்கு அண்ட் ஆல் தி பீப்புள் வாட்சிங் அட் ஹோம், தீயா வேலை செய்யணும் குமார், நாங்கள் ரொம்ப தீயா வேலை செஞ்சுருக்கோம். நீங்களும் தீயா வேலை செஞ்சு பைரசி என்கரேஜ் பண்ணாமல், திருட்டு விசிடில் படம் பார்க்காம, ஒழுங்காக காசு கொடுத்து தியேட்டரில் வந்து ஏசி காத்துல நல்ல படத்தை பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும். தேங்க்யூ வெரி மச்.